வணக்கம், என் பெயர் சரஸ்வதி செல்வகுமார், நசகம்பு தமிழ் பள்ளியில் மூன்று பாரதியில் பயிர்கிறேன். என் நூலின் பெயர் புறநானூற்று சிறுகதைகள். இதை எழுதியவர் ஆசிரியர் நா பார்த்த சாரதி. பதிப்பகத்தின் பெயர் தமிழ் புத்தக ஆலயம். என் கதையின் தலைப்பு கண் திறந்தது. இக்கதையின் சுருக்கம்: அரண்மனைக்கு வெளியில் ஒரு பெரிய யானை துதிக்கையை ஆட்டிக்கொண்டு நின்றது. சோழ மன்னன் கிளிவளவன் சிரத்தோடு வீற்றிருந்தான். அங்கிருந்தன் முகத்தில் ஈ ஆடவில்லை. கொண்டு வாருங்கள் அந்த மலையனின் குழந்தைகளை. கிள்ளிவளவன் இடிமுழுக்கம் போன்ற குரலில் ஏவாளர்களுக்கு கட்டளை இட்டான். காவர்கள் இரண்டு சிறுவர்களை அங்கு இழுத்து கொண்டு வந்தனர். முற்றத்தில் யானைக்கு அருகில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதும் சிறுவர்கள் யானையை கண்டு பயந்து அழத் தொடங்கிவிட்டனர். சிறிது நேரத்தில் மூன்றிலும் அழுகையையும் பயத்தையும் மறந்துவிட்ட சிறுவர்கள் தங்களுக்குள் சிரித்து விளையாடத் தொடங்க விட்டனர். இந்த மாதிரி எதனால் ஏற்பட்டது? தன் பகைவானகிய மலையாமானின் மக்கள் என்பதற்காக அந்த சிறுவர்களை யானை காலில் இட்டு கொள்ளுவதற்காக அல்லவா சிறை பிடித்து கொண்டு வந்திருக்கிறான் கிள்ளிவளவன். யாருக்கும் கிள்ளிவளவனை தடுத்து அறிவுரை கூறும் துணிவு ஏற்படவில்லை. மலையாமான் மேலிருக்கும் பகைமைக்காக ஒரு பாவம் அறியாத அவன் மக்களை பிடித்து வந்து யானை காலில் இடுவது சிறிதும் நியாயம் இல்லை என்பதை அமைச்சர் முதலிய யாவரும் உணர்ந்திருந்தும் அரசனிடம் கூறுவதற்கு அஞ்சினர். ஆகட்டும், இந்த அற்ப சிறுவர்களை யானை காலில் இட்டு இடருங்கள். அந்த மலையாமன் பெற்ற பாசத்தால் துடித்து சாக்கட்டும். அதுதான் அவனுக்கு சரியான பாடம் என்று கிளிவளவன் கூறினான். இல்லை இல்லை, இது அவனுக்கு சரியான பாடம் இல்லை. வளவா, உன்னுடைய பாடம் இல்லை. கொலைத்தனத்துக்குத்தான் சரியான சான்று என்று கோவுகிறார் அரசனை நோக்கி வந்தார். இந்த குழந்தைகள் மலையாமானின் இரதம் ஓடுகிறார் உடலை உடையாதவர்கள் என்பதை தவிர வேறு என்ன பாவம் செய்தார்கள்? இதோ பார், நீ யானை காலில் இட்டு கொல்ல போகிறாய் என்பதையே உணராமல் சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பச்சிலம் குருதி நீதி நிறைந்த இந்த சோழ நாட்டு அரண்மனை முற்றத்தில் படிந்து கலங்கத்தை உண்டாக்க வேண்டும் என்று தான் கருத்துகிறாயா என்று கோவிக்கிறார் படிப்படியாக கிள்ளிவளவனுடைய முகம் மரியாது கண்களில் உணர்ச்சி மரியாது. யானையை கொண்டு போய் விடுமாறு கட்டளை இட்டேன். குழந்தைகளை தழுவி உச்சி மோந்தான். அறிவு செய்ய முடியாத காரியத்தை அன்பு செய்துவிட்டது. புலவரின் உரையும் குழந்தைகளின் சிரிப்பும் கிள்ளிவளவனின் கண்களை திறந்துவிட்டன. இக்கதையில் என்னை கவர்த்த பகுதி அறிவு செய்ய முடியாத காரியத்தை அன்பு செய்துவிட்டது. நன்றி.